இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. இப்போ வந்து இதில் இப்போ உத்திராடம் நட்சத்திரம் தனு ராசியில் 1வது பாதமும் 2, 3, 4 பாதம் பார்த்திங்க அப்படின்னா மகரத்திலையும் இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உத்திராடம் 1வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே வந்து, அதாவது இவங்களை யாரோ ஒருத்தர் தாங்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், யாரோ ஒருத்தர் இவங்களை தாங்கி பிடிச்சிட்டே இருக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த 12வது இடம்னு சொல்லக்கூடிய ஐன சுகத்தில் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. அதே சமயம் நிம்மதியாக தூங்க மாட்டாங்க, எதையோ ஒன்று சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீண்ட தூரம் வெளிநாடு வெளி வேலை இது மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியோ அல்லது நிறைவோ அவங்களுக்கு கிடைக்காது, சரிங்களா. இந்த உத்திராட நட்சத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு, அதாவது
உத்திராடம் ஒன்றாம் பாதம் அப்படின்னா இங்கேயே தான் வரும், சிம்மத்திலேயே தான் வரும். உத்திராடம், உத்திராடம், ஓகே. உத்திரம், உத்திராடம், இது வந்து என்னென்னா சூரியனுடைய ஓரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், சூரிய ஓரை பயன்படுத்திக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்கழி மாதம் வரக்கூடிய, இப்போ கார்த்திகை மாதம் வரைக்கும் பார்த்தோம், அடுத்தது மார்கழி மாதம் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தை அன்னைக்கு இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வயலூர், திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வயலூர் முருகன் கோவிலில் முருகன் தான் பிரதானம், அங்கே இருக்கக்கூடிய பொய்யாமொழி முனிவர், பொய்யாமொழி முனிவர் கணபதி, இவங்க ரெண்டு பேர்த்தையும் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணணும். இவங்களுக்கு தான் நீங்கள் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடணும். இங்கே உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வயலூர் முருகன், பொய்யாமொழி முனிவரும் கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தான் நமக்கு அந்த இதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடியவங்க, சரிங்களா? அடுத்ததான் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூத்த சகோதர உறவால் ஒரு நிம்மதி இருக்காது. அடுத்தது இவங்க என்ன நினச்ச காரியங்களை, ஆசைப்பட்ட காரியங்களை நடத்திக்க முடியாது, எண்ணங்கள் இவங்களுக்கு செயலுக்கு வராது, ஒரு திருப்தி இல்லாத மனநிலையை கொடுக்கும். எதுவுமே நண்பர்கள் மூலமாகவும் சரி, நம்ம செய்யக்கூடிய தொழில் மூலமாகவும் சரி, ஒரு லாபம் அப்படிங்கிறது இருக்காது. அந்த லாபத்தை இவங்க அனுபவிக்க முடியாது, பார்ட்னரோ நண்பரோ அவங்க தான் அனுபவிப்பாங்களே வரைஞ்சி இவர் அந்த லாபத்தை அனுபவிக்க முடியாமல் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும், சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தை மாதம் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு திருக்கோளூர், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்கோளூர் அப்படிங்கிற ஊரில் வைத்தியமாநிதி பெருமாள், வைத்தியமாநிதி பெருமாள் இந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும், சரிங்களா? செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் மனசில் திருப்தி, ஒரு சந்தோஷம், இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது உத்திராட நட்சத்திரம் மூணாம் பாதம், மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா தொழில் தான், நமக்கு தொழில் மூலமாக தான் இவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். அதே சமயத்தில் தொழிலில் நமக்கு ஒரு மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு ஸ்டெப்பு நம்ம கீழே இறங்கிறோம், அது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த உத்திராட நட்சத்திரம் மூணாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாசி மாதம் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு எங்கே போகணும் அப்படின்னா மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய, மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தல சயன பெருமாள், ஸ்தல சயன பெருமாள் மேலே மாமல்லபுரம் போயிருப்போம், ஆனால் என்ன பண்ணுவோம், சுற்றுலா மாதிரி தான் சுற்றிட்டு வந்திருப்போம். அங்கே இருக்கக்கூடிய இந்த பெருமாள் கோயிலுக்கு போய் இந்த உத்திராட நட்சத்திரம் மூணாம் மாதத்தில் பிறந்தவங்க ஒரு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும், சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் நாலாம் மாதம், இந்த நாலாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு மா, அதாவது நாலாம் மாதங்கிறப்ப எங்கே வந்துடும்னா மீனத்தில் வந்துடும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய தந்தை, தந்தை வழி உறவுகள், பாக்கியம் இதெல்லாம் பாதிக்கப்படும், சரிங்களா? கரெக்டாக அப்பாவாகிற டைமில் சரி, நம்மளுடைய குழந்தைக்கு நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணி வைக்கிறப்ப இவங்களுக்கு ஒரு பாதிப்போ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அப்பா வந்து நமக்கு நல்ல காரியம் பண்ணி வைக்கும்போது நம்ம அப்பாவுக்கு பாதிப்பு, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த உத்திராடன் நாலாம் மாதம் கொடுக்கும், சரிங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு, அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடுமியான் மலை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய குடுமியான் மலை, குடுமியான் மலை ஈஸ்வரநாதர், ஈஸ்வரநாதர் இங்கே முருகனும் இருக்காங்க, ரெண்டு பேரும் அப்பாவும் மகனும் ஒரே இடத்துல இருக்காங்க. இவங்களை நீங்கள் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வரணும், சரிங்களா? அடுத்தது உத்திராட நட்சத்திரம் முடிஞ்சது. அடுத்ததா திருவோணம், திருவோணம்